எங்க தோப்புக்குள்ள நண்டு போனே யாரும் இல்ல நேரம் பார்த்து கை பிடிச்சாயே கைய பிடிச்சாயே முடியாது நாலு காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள என்னென்ன சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கிட்டு இருக்கடா. வரும்போது பாய்க்கடை வாத்து பிரியாணி தின்னுருப்பானோ. அப்பா, ஒரு பாட்டில் ஸ்ப்ரே காலி ஆயிடுச்சு. அடிச்ச ஸ்ப்ரேவுக்கு இனிமே அந்த வாசனை வெளியில வராது. அது வரைக்கும் நான் தப்பிச்சடா சாமி. கொஞ்ச நேரத்துல தானா என் கால் கிட்ட வந்துருச்சு. அது எப்படி வந்ததுன்னு தான் புரியல. மேபி காத்துல வந்திருக்கலாம்ல. எஸ், காத்துதான். அது காத்தா கருப்பான்னு தெரிஞ்சுக்கணும். உன் மனசுல என்ன வச்சுட்டு பேசுறேன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது சரி, நீ எப்பவும் ஏன் என்னமோ மாதிரி இருக்க? என்னமோனா? நான் உன்னை பார்த்ததுல இருந்து நீ இப்படிதான் இருக்க. கண்டிப்பா காசுக்காக மட்டும் நீ இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்ல. அதுக்கும் மேல ஏதோ ஒன்னு இருக்கு. உன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கு. சொல்லலால? எதுக்கு சொல்லணும்? சரி சொல்லாத. எனக்கு ஒரு அண்ணா இருந்தாரு, டாக்டர் கார்த்திக்.